वेलकम टू दिव्या मेनगा क्राफ्ट एंड कुकिंग सो नाम इनके डिश पाकलान पाती सिंपलान टेस्टान कुश्का दा सो इत वो वेजिटेबल्सा इलाम प्रयाणी टेस्ट वह पुदीना यूस पड़ी कुश्का से साइड डिशा आनियन रायता वचरें वांग पाकल वीडियो पड़ा चेनल पुदसा नहीं पाक सब्सक्राइब पड़ूंग மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் குக்கர் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானுன்ல இதில் வந்து 3 பட்டை 2 ஏலக்காய் अंड क्राम्बु अपर और बिरियानी इले अपर और टी स्पून वंदु सोम्बु इदला पोरियटोम इदु नल्ला पोरिंजोनल रेंडु पच्चै मिळगाव रेंडा कट पण्णि वच्चिरुक्केन अदु कूडवे करुवप्पुल इदला वणंगिटोम सो इदुल वंदु ना 3 पेरिय वंगाय नल्ला नल्ला ऐसा कट पण्णि वच्चिरुक्केन अदु पोट्टुक्कलाम கூடவே தேவையான உப்பு போட்டுக்கலாம் சோ இங்க நான் வந்து 5 ல இருந்து 6 பேருக்கு சமைக்கிற மாதிரி போட்டுட்டேன் அதுக்கு தகுந்தாப்ல உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டா நல்லா சீக்கிரமா வணங்கிடும் நல்லா பொன்னிறமா வணங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சோ வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்துருச்சு இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வணங்கி எடுத்துக்கலாம் ஸோ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 நல்லா பெரிய தக்காளி எடுத்து அது கூடவே ஒரு கைப்பிடி புதினாவும் மிக்ஸியில் நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நான் ஒரு திரி திரியாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி அரைச்சி சேர்த்தணும்னா வந்துட்டு தக்காளியெலாம் கை வாயில் அது தடைப்படாமல் குழந்தைங்களாம் சீக்கிரமாக சாப்பிடுவாங்க இதனால் கொதி வரட்டும் ஸோ இது நல்லா கொதி வருது இது வந்து 5 ல இருந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு வந்து 4 நல்லா பெரிய தக்காளி வந்து மிக்சியில் அரைக்கிறப்ப கூடவே ஒரு கைப்பிடி புதினாவையும் வந்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொதிச்சிருச்சு பரிசி போடலாம் இது நல்லா கொதி வந்துருச்சு இதில் வந்துட்டு 3 உலக்கு அரிசி வச்சுருக்கேன் அது அப்படியே போட்றலாம் ஸோ இது ஒரு உலக்குக்கு இந்த மாதிரி டம்ளரில் நான் 3 டம்ளர் தண்ணி வைப்பேன் ஸோ இதுக்கு வந்துட்டு 3 உலக்குங்கிற 9 டம்ளர் தண்ணி வைக்கலாம் ஸோ தண்ணி அரிசி எல்லாம் போட்டாச்சு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போட்டுக்குங்க நான் முன்னாடியே போட்டிருக்கேன் இது கரெக்டாக இருக்குது ஸோ கடைசியாக வந்துட்டு சும்மா மல்லித்தலை கருவேப்பிலை தலை தூவிடலாம் இது தூவி இது அப்படியே குக்கர் வந்து மூடி வச்சிடலாம் ஸோ இதை மேலே வந்து கவர் பண்ணி விசில் வந்து போட்டுடலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ல இருந்து 4 விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து சர்வ் பண்ணலாம் ஸோ இது பாருங்க 4 விசில் வந்து ஆறிடுச்சு இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாவ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஸோ இது கரண்டியோட பின் பாகம் இருக்குல்ல அதை வச்சு கிளறிடலாம் நம்ம சிம்பிள் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியோட சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்